சரணம், ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு எந்த வழியும் தெரியாமல் யாரோட உதவியும் இல்லாமல் தனக்கு எதிராக நிற்கிறவங்களை எதிர்த்து போராட முடியாமல் தன்கிட்ட உண்மை இருந்தும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தோற்று போய் தனிமரமாக இப்போ நிற்கிற ஏன் சாமி சட்கரப்பா, என்னோட நிலைமையை நினச்சி பார்க்கும்போதே எனக்கே என்னை பார்க்க பாவமாக இருக்குது சட்கரப்பா. எப்போ என்னோட இந்த நிலைமை மாறும் சட்கரப்பான்னு நீ என்கிட்ட கேட்குற ஏன் சாமி? அதுக்காக தான் சாமி உன்னோட சட்கரப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். கவலையே படாத, நிச்சயமாக உன்னோட இந்த நிலைமையை நான் மாற்றி காட்டுவேன் சாமி. எல்லாத்துலேயும் உன்னை வெற்றி பெற செய்வேன். கலங்காமல் இரு, நல்லதே நடக்கும். சங்கடங்களை நினச்சி சந்தோஷத்தை தொலைச்சிடாத. நீ தூங்காத இரவுகள் இருக்கலாம் சாமி, ஆனால் விடியாத இரவு இருக்கா சொல்லு. ஏன் சாமி? இல்லை இல்லை சாமி, அதே மாதிரி முடியாத செயல்னு இங்கே எதுவுமே இல்லை சாமி. வெற்றி நிச்சயம், நம்பிக்கையோடு இரு. நீ உன்னோட கடமையாக செய், நிச்சயமாக உனக்காக நல்ல நேரம் நல்ல நாள் உன்னை தேடி வரும். உன்னோட வாழ்க்கையில் பல வருஷமாக இருந்த இருள் இப்போ மறைஞ்சு போயிடுச்சு சாமி. இனி எதுக்கும் கவலையே படாத, எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன்னோட வேதனை பல பேரை சிரிக்க வைக்கலாம். மற்றவங்க உனக்கு என்ன செஞ்சாலும் அது அவங்களையே தான் பாதிக்குமே தவிர உன்னை எதுவும் எந்த பிரச்சனையும் உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது. உன்னோட சொந்த செயல்கள் மட்டும்தான் உன்னை பாதிக்கும். நான் ரத்தமும் சதையுமா உன் கூடவே இல்லாட்டையும் நான் என்னோட பக்தர்களை கைவிடாமல் காப்பாற்றுவேன் சாமி. நீ என்னை நினைக்கும் கணத்திலேயே நான் உனக்கு ஏதாவது ஒரு உருவத்தில் காட்சி கொடுப்பேன் சாமி. நீ எதுக்கும் கவலைப்படாமல் இரு, நீ வேண்டினது எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். அந்த நாள் கூடிய விரைவில் வரப்போகுது சாமி, நான் நிறைவேற்றுவேன். யாரையும் கடுமையான வார்த்தையில் பேசிடாத, ஏன்னா வார்த்தைகள் அம்பை விட மிகவும் ஆபத்தானது. நீ அனுதினமும் வணங்கும் கடவுள் நான் இருக்கும்போது எதுக்கு சாமி நீ பயப்படுற? எதுக்கு சாமி நீ கவலைப்படுற? என்னை நோக்கி நீ ஒரு அடியை எடுத்து வச்சா நான் உன்னை நோக்கி 1000 அடி எடுத்து வச்சு முன்னாடி வருவேன் சாமி. அதனால் எதுக்கும் கவலைப்படாத, எதை நினைச்சும் பயப்படாத. உன்னோட சத்குருப்பா உனக்கு துணையாக நான் இருக்கேன். இந்த நிமிஷத்தில் இருந்து மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய். கவலையே படாத, எல்லாமே மாறும். உன்னோட துன்பங்கள் எல்லாமே என்னோட பாதங்களில் இறக்கி வச்சுட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னோட அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டு வா. உனக்கு துணையாக உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன். உன்னோட கண்ணீரை என்னோட கைகள் துடைக்கிறத நீயே உணர்வை பாரு. அப்போது நீயே என்னை சந்தோஷமாக என்னோடய இடத்துக்கு வந்து, சத்குருப்பா நீங்கள் சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. இப்போ உங்களால் நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறேன். நான் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என் சத்குருப்பா நீங்கள் தான் எனக்கு துணையாக இருந்தீங்க சத்குருப்பான்னு எனக்கு நன்றி சொல்வே பாரு. அப்போது நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நானும் சந்தோஷமாக இருப்பேன். அது வரைக்கும் நானும் சந்தோஷமாக இல்லை. அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாமல் கண் கலங்காமல் எதை நினைச்சும் வருத்தப்படாமல் பயப்படாமல் இரு. எல்லாத்தையுமே சீக்கிரமாக சரி பண்ணி கொடுத்துருவேன். இனிமேலாவது சிரிச்சு முகத்தோடு இருப்பியா சாமி? எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, இந்த பதிவை கேட்டது நாளில் இருந்து இனிமேல் எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருப்பேன். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடுவேன் சத்குருப்பான்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இது போதும் சாமி.